பார்வதியும் பரமசிவனும் ஒரு ஒரு பழுத்த கிழவனாகும், ஒரு பழுத்த கிழவியாகும். வேஷம் ஒரு காட்டில் நடந்து போறாங்க, ஒரு காட்டு வழியா. அந்த காட்டு வழியா போகும்போது மரம் ஏற்றக்கூடிய ஒரு ஆளு, அவர் என்ன செய்யறாரு, ஒரு மரத்தில் ஏறி மரத்தினுடைய கிளையின் உச்சியில் உட்காந்துக்குன்னு அடியில் வெட்டுறாரு. அது பார்த்தால் பார்வதி, சாமி அந்த பிள்ளைய பாருங்க, உச்சில உட்காந்துக்குன்னு அடியில் வெட்டுறா, அப்படி அவன் உழுந்துட மாட்டானா, உழுந்து சாக மாட்டானா? சுவாமி என்ன செய்யுது இதுக்கு, நீங்களா சொல்லுங்க அப்படின்னு. நான் சொன்னா கேப்பனாவன், கேட்க மாட்டான். அவர் மூடாவன். பிரம்மா படைக்கும் போது 6 அறிவு கொடுத்துட்டான். ஏன் அந்த அறிவை பயன்படுத்தலாம் இல்லையா? நம்ம கொனையில உட்காந்து வெட்டுறோமே, அடிமரத்தை வெட்டும் போது நம்ம கீழே விழுவோமே, நமக்கு உயிருக்கு ஆபத்து வருமே தெரியாத அவனுக்கு. சாமி நீங்களா சொல்லுங்க சாமி. பாரு, அவன் சொன்னா கேட்க மாட்டான், அவர் மூடாவன். சாமி சொல்லுங்க, சாமி சொல்லுங்க அப்படின்னு பலமுறை சொல்லியும் கூட அவன் கேட்க மாட்டான் பார்வதி. அவன் வெட்டு கடைசியில விழும்போது அம்மான்னு கூப்பிட்டா நீ போ, அப்பான்னு கூப்பிட்டா நான் போறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. சரி சுவாமி அப்படி ஆகட்டும் சொல்லிட்டு அவன் மரத்தை வெட்ட வெட்ட கிளை முறிஞ்சு கீழே விழுது. கீழே விழுந்தனே அவன அப்பானும் சொல்லல, அம்மானும் சொல்லல, ஐயோ அப்படின்னு கீழே விழுந்தான். பார்வதி பத்தியா என்ன சொல்லி விழுந்தான், ஐயோன்னு கீழே விழுந்தான். அதனால யமன் வந்து அவனை கொண்டுட்டு போயிட்டான். உன்னை நினைச்சானா, யாரு நினைச்சான், ஐயோன்னு கத்துனா, யமன் வந்து தூயின்னு போயிட்டான்.